ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு காயல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ரேண்டமான வ்ளாக் தான். லாஸ்ட் வீக்கில் ஒரு மூணு நாள் வந்து எப்படி போச்சுன்னு தான் காமிச்சிருக்கேன். இதில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வ்ளாக் வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தே ஒரு அஞ்சாறு நாள் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு மூணு நாள் டைம் எடுக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படியே வந்து இழுத்துகிட்டே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அன்றைக்கி வந்து நான் உளுந்த வடை பண்ணுறதுக்காக வேண்டி உளுந்து நான் ஊற வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவை நைட்டு 10 மணிக்கு தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 7 மணிக்கிட்ட தான் நான் உளுந்து ஊற வச்சுருந்தேன். எனக்கு அன்றைக்கி உளுந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்து போச்சு. ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி தான் வச்சுருந்தேன், பட் நான் வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். நம்ம சேனலில் சாமுங்கிற சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாகவே என்கிட்ட வந்து கருப்பு உளுந்தில் கருப்பட்டி போட்டு பண்ணுற கஞ்சி ரெசிபி வந்து ஷேர் பண்ண சொல்லி வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காகவே நான் இந்த வ்ளாக் வந்து ஷூட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து உளுந்து ஸ்பெஷலாகவே இருக்கட்டும்னு உளுந்து வடை போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நான் இது வரைக்குமே இந்த உளுந்து வடை ரெசிபி வந்து காமிச்சதும் வந்து கிடையாது. பட் இதில் வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான். இருந்தாலும் வந்து நம்ம சேனலில் போடாத ரெசிபீஸ்னு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லா பேசிக் ரெசிபீஸுமே நம்ம சேனலில் வந்து இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து இந்த உளுந்த வடைக்கு மாவை நான் மிக்சியில் தான் அரைச்சிருந்தேன். நான் சொன்ன மாதிரி ஒரு 3 ஹவர்ஸ் வந்து உளுந்தை வந்து ஊற வச்சுட்டு நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டேன். இந்த மாவு அரைக்கிறதுக்காக வேண்டி நான் முதல்லையே ஐஸ் வாட்டர் வந்து வச்சுருந்தேன். எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி மிக்சியில் அரைக்கும் போது கட்டாயமாக மிக்சி வந்து சூடாகும். ஸோ டேஸ்ட் வந்து மாறும். இது போல் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிட்டோம்னா மிக்சி வந்து சூடாகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அன்றைக்கி நான் வந்து சரியாக 1/4 கிலோ அளவுக்கு வந்து உளுந்து எடுத்திருந்தேன். இந்த 1/4 கிலோ உளுந்தை வந்து 2 முறையாக வந்து அரைச்சிக்கலாம். இது போல் உளுந்து வடை அரைக்கும் போது மிக்சி ஜாரில் ஃபுல்லாக வந்து உளுந்து சேர்த்துக்காமல் ஜஸ்ட் பாதி அளவுக்கு வந்து சேர்த்து வந்து அரைங்க, ஈஸியாக வந்து அரைக்க வரும். நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க, ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டிய வரும். ஸோ உளுந்த வடை அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராதுன்னு சொல்லி வந்து அரைக்கிறதுக்கு யோசிப்பாங்க, பட் அந்த மாதிரியே இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா நல்லா கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பாதி அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்தா வந்து போதும். நீங்கள் யூஸ் பண்ணுற மிக்சியை பொறுத்து தான் இது அரைக்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். நல்ல மிக்சி ஜாராக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷமே வந்து போதும். நான் யூஸ் பண்ணுறது வந்து பேனாசோனிக் பிராண்டு தான். என்கிட்ட ரொம்ப பேர் வந்து அப்பப்போ வந்து இதை பற்றி கேட்பாங்க. நான் இது வாங்கியே ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நல்லாவே வந்து அரைச்சிட்ருக்கு. உண்மையாக சொல்லணும்னா நானுமே இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கடைசியாக சிங்கப்பூரில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி மிக்சியில் வந்து உளுந்த வடைக்கு அரைச்சிருந்தேன். ஊருக்கு வந்த பிறகு நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஸோ நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து முடிச்சிட்டேன். செகண்ட் பேட்ச் வந்து அரைச்சி அதையும் வந்து நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஆக்சுவலி என்னோடய பிளான் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இந்த வடைக்கு வந்து அரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் நைட்டு பசி ஆறதுக்கு இந்த கருப்பு உளுந்து கஞ்சி போட்டு இந்த வடையை பொறிக்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் எப்பவும் போல் வந்து பிளான் வந்து மாறிடுச்சு. அடுத்த நாள் நைட் வந்து என் ஹஸ்பண்ட் வெளியே போய் சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. நாங்களுமே இந்த மாதிரி வெளியே போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. என் தங்கச்சி வந்து துபாய்க்கு போன பிறகு நாங்கள் எங்கேயுமே பெருசாக வெளியே போகலை. எனக்குமே கண்டினியூஸாக கிச்சன்லேயே கடந்து வந்து போர் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நான் ஃபுல்லாக வந்து வீடியோஸில் தான் பிஸியாக இருக்கேன். ஆல்மோஸ்ட் 5 டேஸ் வந்து ஷார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதுலேயும் எனக்கு வந்து டைம் போயிடுது. பெருசாக வெளியே போய் எங்கேயும் சாப்பிட்றதுக்கு வந்து டைம் அமையிறதே வந்து இல்லை. வீடியோ பண்ணுறதை கேன்சல் ஆகிறது கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் நான் இவங்க கேட்டதுமே ஓகே சொல்லிட்டேன். நான் இங்கே போகிறது வந்து வீடியோ எடுக்கணுங்கிற ஐடியாவே இல்லை. பட் ஷம்சோ ரெடி பண்ண பிறகு தான் சரி ஓகே இதையுமே வீடியோ எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நாளாகவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என் மகளை வீடியோவில் காமிக்க சொல்லி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் கடைசியாக இவளை காமிச்சது தோப்புக்கு போன வீடியோன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு எந்த வீடியோலையும் நான் ஷேர் பண்ணவே இல்லை. பட் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நான் மகளை காமிச்சு ஷேர் பண்ணுற வீடியோஸ் வந்து எனக்கு செமையாக வந்து வியூஸ் வந்து போகும். என் மகளை காமிக்காத ஜஸ்ட்டு சமையல் வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு வியூஸ் வந்து கிடைக்காது. இருந்தாலும் ஷம்சுவை காமிச்சு தான் நான் கண்டென்ட் தேடணுங்கிற அவசியம் வந்து எனக்கு எப்போவுமே வந்து இருந்தது கிடையாது. ஏன்னா நான் இந்த சேனலை வந்து ரெசிபீஸ்க்காக தான் ஓப்பன் பண்ணேன். நம்ம சேனல் நேமே காயல் கிச்சன் தான். அந்த நேம்க்கு கொஞ்சமாவது ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ நான் எப்போவுமே என்னை பெருசாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்க விரும்ப மாட்டேன். இருந்தாலும் ஒரு யூடியூபராக ஒரு வ்ளாகராக வந்து இருக்கும்போது நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை இங்கே அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே ரொம்ப அன்போடு ஒருத்தங்க வந்து கேட்கும்போது அதில் மறுக்கவே முடியாது. நிறைய பேர் வந்து என்கிட்ட ஷம்ஸ்வர் காமிக்கவே இல்லையன்னு சொல்லி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி நான் இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கருப்பு உளுந்து கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சரிசியும் அரை கப் வந்து கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் ரெண்டுமே சம அளவு வந்து எடுத்துக்கலாம். பட் நான் எப்போவுமே டேஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பேன். இந்த கருப்பு உளுந்து வந்து கொஞ்சம் வலுவலுன்னு வந்து இருக்கும், எனக்கு அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்து பாதி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பாதியாக போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். நான் இந்த மாதிரி பாதியாக உடைச்ச உளுந்து தான் வந்து வாங்கியிருக்கேன். முழு உளுந்து வந்து எடுத்தாலும் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இந்த அரைக்கப்பு உளுந்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் ஸ்லோ ஃபயரில் வச்சு வறுத்து எடுத்துருங்க. நான் இன்றைக்கி இந்த கஞ்சியை ரெண்டு விதமாக வந்து பண்ண போகிறேன். கருப்பு உளுந்து கஞ்சி ரெசிபி வந்து தேடும்போது நிறைய ரெசிபிஸ் வந்து யூடியூப்பில் வந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து எனக்கு பிடிச்ச என்னோடய ஸ்டைலில் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வீடியோக்காக வந்து பண்ணியிருக்கேன். ஆனாலும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே இதை வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் வந்து கூட. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஊரில் கருப்பு உளுந்து வச்சு காலை பசியாரம் வந்து ஒன்று பண்ணுவோம். அதில் வந்து இந்த கருப்பு உளுந்து அவிச்சிட்டு தேங்காய் பூ அப்புறம் பனவெல்லம் இதெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிடுவோம். நம்ம சேனலில் நான் அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹிட்டான ரெசிபி கூட. பட் யூடியூப்பில் உளுந்து ரெசிபீஸ் பற்றி தேடும்போது நிறைய ரெசிபீஸ் வந்து வருது. எனக்கு எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எங்கள் ஊர் சைடில் அதெல்லாம் வந்து பண்ணவே மாட்டாங்க. நான் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் கொடுக்கலான்னு வந்து நினச்சிருந்தேன். பட் வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிடும். இன்ஷாஅல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் இனி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து இந்த உளுந்து வச்சு பண்ணக்கூடிய மற்ற ரெசிபீஸ் வந்து நான் கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும். மொத்தமாக நான் எடுத்தது வந்து 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதிலிருந்து சரியாக 5 மடங்கு அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். நான் மொத்தமாக வந்து 7.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கும் போது என் ஹஸ்பண்ட் வந்து மாசி தூள் வந்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வந்து ஆர்டர் வந்திருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய டைம் இந்த மாசித்தூள் நாங்கள் அனுப்பியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து மாசித்தூள் வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணி எல்லாமே நான் ஊற்றி வச்சுட்டேன். இதை அப்படியே ஒரு குக்கரில் மாற்றி வேக வச்சிடலாம். சரியாக நான் ஒரு 5 விசில் வந்து வேக வச்சுக்க போகிறேன். ஏற்கனவே இதில் நான் வெந்தயம் சேர்த்துருந்தேன். இதோட சேர்த்து ஒரு 5-6 பல் பூண்டு வந்து நான் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி வெந்தயம் பூண்டு இதெல்லாம் கூட நீங்கள் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு இந்த கருப்பு உளுந்து அப்புறம் பச்சரிசி கருப்பட்டி இதெல்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடித்தாலே நல்லா தான் இருக்கும். பட் சேர்த்து பண்ணோம்னா இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த வீடியோவை லஞ்ச் முடித்த பிறகு தான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நைட்டு பசியாரத்துக்கு தான் வந்து இந்த கஞ்சி வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லஞ்சுக்கு அப்புறம் வந்து பழம் சாப்பிட்றது வழக்கம். ஸோ பழம் வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் இந்த கருப்பு உளுந்து கஞ்சி பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசனும் வந்து இருக்குது. இப்போலாம் எனக்கு வந்து பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப டயர்டாகவும் அடிக்கடி வந்து ஃபீல் பண்ணுறேன். நான் குழந்தை பெற்ற பிறகு எனக்கு பெருசாக ரெஸ்ட்டே கிடையாதுன்னு தான் சொல்லணும். குழந்தை பெற்று ஃபஸ்ட்டு 20 டேஸ் மட்டும்தான் வந்து நான் ரெஸ்ட் எடுத்தேன். 20 நாளைக்கு பிறகு நான் எப்போ போல் வளமையாக நான் கிச்சனுக்குள்ளே வந்து போயிட்டேன். ஒவ்வொரு வேலையாக நான் வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நான் கிச்சன்லேயே பிஸி ஆகிட்டேன். எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து உமா வந்து ஹெல்ப்புக்கு இருந்தாலும் உமானால் வந்து இந்த மாதிரியான எல்லா வேலைகளும் வந்து ஈஸியாக வந்து சட்டுன்னு பண்ண முடியாது. நான் கிச்சன் வேலைகளெல்லாம் பொறுப்பெடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ திரும்ப வந்து அவங்களுக்கு எல்லாமே தனியாக வந்து செய்ய முடியாது.
ஸோ ஒரு பேரண்ட் ஆன பிறகு வந்து எல்லாருக்குமே லைஃப் வந்து பிஸியாக தான் இருக்கும். நானுமே இப்போ அப்படி தான் வந்து இருக்கேன். எப்போவுமே ஏதாவது ஒரு வேலையோடு வந்து ஃபிக்ஸடாக தான் வந்து இருக்கேன். ஃப்ரீ டைம்ங்கிறது வந்து இல்லாமையே போச்சு. முக்கியமாக எல்லார் மாதிரியும் வந்து எனக்கும் செல்ஃப் கேர் வந்து சுத்தமாக கிடையாது. நான் ரொம்ப நாளாகவே நினச்சிட்ருக்கேன் நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக மாற்றணும், ஏதாவது கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து எனக்கு அது வந்து முடிகிறதே வந்து இல்லை. நான் வந்து ஃபேமிலியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்லை, ஃபேமிலியை தாண்டி யூடியூப்புங்கிற ஒரு ஜாப் வந்து எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் குழந்தைய பார்க்கும்போது என்னோடய வயசு வந்து 35. நமக்கு 20ஸில் இருக்க ஆரோக்கியம் வந்து 30ஸில் வந்து இருக்கிறது கிடையாது. ஒருவேளை கல்யாணம் ஆன புதுசுலேயே நான் கன்சீவ் ஆகி குழந்தை பார்த்துருந்தேன்னா இந்த அளவுக்கு டயர்டாக வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன்னு வந்து நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு தானான்னு சொல்லி எனக்கு இப்போ வந்து அப்படி தோணுது. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா எனக்கு வந்து எப்போவுமே தூங்கணும் போல தான் வந்து இருக்குது. ஸோ நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், ஃபேமிலி லைஃப் ப்ளஸ் வந்து ஒரு ஜாபோடு இருக்கவங்க எப்படி வந்து உங்கள் லைஃப்பை வந்து டேக்கிள் பண்ணி கொண்டு போகிறீங்கன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த மாதிரி டயர்ட்னஸ் நீங்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி எனக்கு அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. அப்புறம் வந்து நான் இந்த கஞ்சியெல்லாம் வேக வச்சுட்டு நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே தான் கிச்சனுக்குள்ளே வந்து போனேன். உளுந்து வடைக்கு வந்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்ருந்தேன். ஸோ நான் மத்தியானம் வேக வச்சுருந்த அந்த அரிசி பருப்பெல்லாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக வெந்து வந்திருக்கு, அடி எதுவுமே வந்து பிடிக்கலை. நான் சொன்ன மாதிரி தண்ணி அளவு வந்து கரெக்டாக செய்யுங்க. அதே மாதிரி வந்து 5 விசில் வந்து போட்டாலே வந்து போதும். எந்த அளவுக்கு அரிசி பருப்பெல்லாம் நல்லா குழைய வெந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. நீங்கள் எதுவும் அரைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, இந்த மாதிரி மசித்தாலே வந்து போதும். நான் ஒரு பெரிய தேங்காய் வந்து எடுத்து துருவி அதில் வந்து பால் பிழிஞ்சு வச்சுருந்தேன். அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் அதிகமாக தேங்காய் பால் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும், பட் இந்த அளவுக்கு வந்து ஒரு தேங்காயே வந்து போதும். ஸோ இந்த பாலையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் பால் சேர்க்க வந்து இஷ்டம் இல்லாட்டி நீங்கள் வந்து பசும்பால் கூட வந்து சேர்த்துக்கலாம். பட் தேங்காய் பால் எப்போவும் வந்து டேஸ்ட் வந்து பெட்டராக தான் வந்து இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் 2 விதமாக கஞ்சி பண்ண போகிறேன்னு. ஒன்று வந்து கருப்பட்டி சேர்த்து பண்ண போகிறேன், இன்னொன்று வந்து ஜஸ்ட் உப்பு மட்டும் வந்து போட்டு பண்ணிக்க போகிறேன். இந்த கருப்பட்டி சேர்த்து பண்ணுறது ரொம்ப குறைவான அளவில் தான் நான் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் யாரும் அந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிட மாட்டாங்க, பட் என்கிட்ட இந்த ரெசிபியை தான் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது கருப்பட்டி சேர்த்து பண்ணுற கருப்பு உளுந்து கஞ்சி. ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்காகவே என் ஹஸ்பண்ட்டை நான் கருப்பட்டி வந்து கேட்டிருந்தேன். எனக்கு சூப்பரான கருப்பட்டி வந்து கொண்டு வந்திருந்தாங்க, நல்ல இலகலான கருப்பட்டி வந்து. இது சீனி சேர்க்காத நல்ல சுத்தமான கருப்பட்டி வந்து இந்த மாதிரி நல்ல இலசாக தான் இருக்கும். நீங்கள் கையை வச்சு அப்படி வந்து பிச்சு எடுத்தாலே வந்து போதும், அவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்கும். பட் ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் இந்த மாதிரி வந்து கருப்பட்டி அனுப்பி வைக்கும்போது சீக்கிரமாக மெல்ட் ஆகிறது, எங்களுக்கு இந்த மாதிரி கருப்பட்டி வந்து வேண்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து விஷயம் வந்து புரியலை. ரொம்ப காஞ்ச கருப்பட்டியில் வந்து கட்டாயமாக வந்து சீனி சேர்ப்பாங்க. பட் இந்த மாதிரி இளம் பருவமாக இருக்க கருப்பட்டி நல்லா சுத்தமானதாக இருக்கும். ஆனால் நாங்கள் கொரியர் பண்ணுறதுக்கு எப்போவுமே கொஞ்சம் முருகலாக தான் வந்து கேட்போம். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இலசாவும் வந்துடும்,
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சுத்தமான ஒரிஜினல் கருப்பட்டி வேணும்னா நான் நம்பர் வந்து கொடுக்குறேன், நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கருப்பட்டி வந்து முழுசாக அப்படியே வந்து எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி அதுக்கு பிறகு வடிகட்டி வச்சிடலாம். நான் கருப்பட்டி கரைச்ச அதே பேன்லேயே அந்த கருப்பட்டி பாகம் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த கஞ்சியை வந்து நம்ம தேவைக்கு அதில் வந்து ஊற்றிக்கலாம். இந்த கஞ்சிக்கு சேர்க்கிற இனிப்பெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் கஞ்சி இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இனிப்புக்கு தேவையான கஞ்சியை நான் சேர்த்துக்கிட்டு இப்போ ரெண்டையுமே நான் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த இனிப்பு கஞ்சியில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு மிச்சம் இருக்க கஞ்சியில் தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் போட்டிருக்கேன். இந்த உப்பு சேர்த்த கஞ்சியுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாம் அதில் வந்து வெந்தயம் அப்புறம் பூண்டு இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கோம். நாங்கள் எங்கள் ஊரில் வாயு கஞ்சின்னு சொல்லிட்டு ஒன்று செய்வோம். நம்ம சேனலில் அந்த ரெசிபி நிறைய டைம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே டேஸ்ட்டில் தான் இதுவும் வந்து இருந்துச்சு. அந்த வாய்வு கஞ்சிக்கு நாங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு வந்து தாளிப்போம். பட் நான் இதுக்கு வந்து அந்த மாதிரி தாளிக்கலை. அதுக்கு பதிலாக ஒரு ரம்பையிலையை வந்து அப்படியே நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த கஞ்சி வந்து கொதிச்சு வரும்போது அந்த ரம்பையில் உள்ள ஸ்மெல்லாம் அதில் வந்து அப்படியே இறங்கிடும். ரொம்ப ஹெல்தியான கஞ்சி இது. எல்லாமே நல்ல சாமான்கள் தான் இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இனிப்பு கஞ்சிலையும் கட்டாயமாக கொஞ்சமாக உப்பு வந்து சேருங்க, அப்போ தான் இனிப்பு நல்லா தூக்கலாம் வந்து தெரியும். ஃபஸ்ட் இந்த இனிப்பு கஞ்சி வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடியை போட்டு வச்சிடுறேன். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கும் போதே எனக்கு வேறு ஒரு வேலை வந்துடுச்சு. இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு நான் வெளியே போயிட்டேன். ரெண்டு கஞ்சியும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ நைட் ஒரு 10 மணிக்கு மேலே தான் திரும்பவும் நான் வந்து வடை பொரிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ வந்து இந்த அளவுக்கு டிலே ஆகும்னு நினைக்கவே இல்லை. ஒவ்வொரு முறை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து உளுந்து மாவு வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். நான் இதை வந்து ஃப்ரீசரில் வைக்கலை, ஜஸ்ட் சில்லரில் தான் போட்டிருந்தேன். ரெண்டு நாள் அப்படியே இருந்துச்சு, எந்த டேஸ்ட்டும் மாறல, சூப்பராக தான் இருந்துச்சு. இந்த உளுந்து வடை மாவுக்கு ஜஸ்ட் வந்து உப்பு அப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது மட்டும்தான் நான் சேர்த்துருந்தேன். ஒரு சில பேர் வந்து சோடா உப்புலாம் சேர்ப்பாங்க, இதெல்லாம் வந்து அதுக்கு தேவையில்லை. என் மகளுக்கு இந்த உளுந்து வடை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கு வந்து நான் தனியாக கொஞ்சமாக பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஜஸ்ட் வெங்காயம் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே காலையில் வந்து பொரிச்சு கொடுக்கலாம்னு தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு சில பேர் இந்த உளுந்து வடைக்கு வந்து அரிசி மாவெல்லாம் வந்து சேர்ப்பாங்க, அதுவும் வந்து சேர்க்கலாம், டேஸ்டெல்லாம் மாறாது. பட் எனக்கு வந்து தேவைப்படலை, நல்ல மாவு வந்து கெட்டியாக தான் வந்து இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு இந்த உளுந்து வடைக்கு வந்து நடுவில் ஓட்டை போட்டு பண்ணுறது அந்த அளவுக்கு பிடிக்காது. ஜஸ்ட் உளுந்து போன்ற மாதிரி மொத்தமாக அப்படியே போட்டுருவேன். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி நைட் வந்து வெளியே போனதால் எனக்கு இந்த உளுந்த வடைக்கு அன்றைக்கி சட்னி வந்து அரைக்கிறதுக்கு முடியலை. இந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் பிளண்ட்டாக தான் வந்து இருந்துச்சு. கஞ்சியிலேயும் பெருசாக வந்து உரப்பு கிடையாது. இந்த உளுந்த வடைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சட்னி இல்லை. பட் தனித்தனியாக சாப்பிடும்போது எல்லாமே நல்ல ருசியாக தான் வந்து இருந்துச்சு. அதுலேயும் இந்த கருப்பட்டி சேர்த்து பண்ண கஞ்சி வந்து டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம். நாங்கள் எங்கள் ஊரில் வந்து உளுவா கஞ்சின்னு ஒன்று செய்வோம், அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இது இருந்துச்சு. இனிப்பு சேர்க்காமல் பண்ண கஞ்சியும் வந்து டேஸ்ட் வந்து ஓகே தான். எனக்கு எங்கள் உமாக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த இனிப்பு சேர்த்து பண்ண கஞ்சி தான் ரொம்ப விரும்பி வந்து சாப்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து இதோடு முடியுது. இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ண ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம காயல் கிச்சனில் நிறைய விதமான மசாலா, மாசி, கருப்பட்டி இது எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறோம். நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆர்டர் பண்ண உங்கள் வீட்டுக்கே தேடி வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம காயல் கிச்சன் ஐடியை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.